Meenakshi College of Nursing Mahagad and Arulmigu Meenakshi College of Nursing Kanchipuram BSc MSc and Post Basic BSc. Viewers ellarkume vanakkam ipo namakuda vande Lijomol nadige da irukanga kandipa Jai Bhim la Sangani character la paathittu avangalude character ah nenachi alugadavanga yaarume irundiruka maatanga romba yedarthamana or nadige appdine sollalam. So ivangalude lifestyle routine eppdi irukum appingiratha da inda video la nama kekka porom. Hi. So neenga vande eppovume or yedarthamana character da select pandringa. So anda character ku yetha maadhiri da real life la பாக்குறப்பையும் இருக்கீங்க. ஏன்னா பெரிய அலட்டல் வந்தா அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரியே இருக்கீங்க. ஸோ எப்பொழுதுமே உங்களுடைய மேக்கப்புக்காக அதிக செலவு பண்றது இல்லட்டினா வந்து என்னுடைய ஸ்கின் ரொட்டீனுக்காக இதெல்லாம் பண்ணுவேன் அப்புறம் அப்படி ஏதாவது இருந்தா நீங்க அப்படி எதுவும் இல்லை, எதுவுமே பண்ண மாட்டீங்களா? ஏன்னா ஒரு பொண்ணு அப்படின்னாலே நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கும் பட் எதுவுமே வந்து யூஸ் பண்றது கிடையாது. இந்த வீட்ல இருக்கிற அந்த மாதிரி இந்த பாலாட போடுறது பேசிக்கலி நான் ஒரு லேசி பர்சன். அதுல வந்து ஏன்னா அதுல எல்லாத்துலயுமே வந்து கன்சிஸ்டன்டா இருக்கணும்ல. இப்போ நான் ஒரு ஒரு ஸ்கின் ஒரு மேக்கப் ருட்டீன் இல்லைன்னா ஒரு ஸ்கின் கேர் ருட்டீன் இருக்குன்னு அது நான் டெய்லி அது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஐ திங்க் நீங்க இப்ப லிப்ஸ்டிக் கூட போடலன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி ரொம்ப லைட் சைடு அது மாதிரிதான். சார் காஜல் அண்ட் காஜல் கூட டிராவல் பண்ணும்போது இருக்க மாட்டேன், மேபி லிப்ஸ்டிக் அது மட்டும் தான். முக்கிய சன்ஸ்கிரீன் அது அதுல ஓகே ஓகே அது மட்டும் போ. தென் வந்து பொண்ணுங்களுக்கு வந்து எப்பவுமே இந்த நெயில வந்து அழகா நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை நீங்களும் இல்லை கிடையாதா? அது வந்து கேரக்டருக்காகவா இல்ல வழக்கமாவே வந்து நிஜம் இப்படிதான்? ரொம்ப வருஷமா நீர் போலீஷ் போடுற பழக்கமே இல்ல கிடையாது. ஐயோ எல்லாத்துக்குமே இப்படி. சரி உங்களுடைய ஹேர் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? ஏன்னா நீங்க வந்து ஒரு கர்லி ஹேர் வச்சிருக்கிற ஒரு பர்சனாலிட்டி, சோ அந்த ஹேரை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஏன்னா அதுக்கு சிஜி மெத்தட் இருக்கு. சோ நான் இப்போ ரீசெண்டா தான் அதை ஸ்டார்ட் பண்ணது. சோ அதுக்கு கர்லி ஹேருக்கு ஸ்பெஷல் ஷாம்பு கண்டிஷனர் லீவின் கண்டிஷனர் ஹேர் கேர் ஜெல் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் வீட்டில் இருக்கும்போது அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஹேர் எல்லாம் செட் பண்ணி வச்சிடும். பட் ஷூட்டுக்கு போனால் அது வேற மாதிரி ஒரு லுக் ஆகுங்க, அதனால அது நடக்காது. ஸோ அதுலேயுமே வந்து நான் கன்சிஸ்டண்டாக இருக்கேன்னு சொல்ல மாட்டேன், பட் ஐ ட்ரை டு ஃபாலோ திஸ் சிஜி மெத்தட். அவ்வளோதான். பார்லர் போற பழக்கம் இருக்கா? இருக்கு, எப்பயாச்சும் போய் த்ரெட் பண்ணுவாங்க அண்ட் ஹேர் கட் நினைக்கிறேன் and in the band நிறைய இருக்கும். ஓகே, அந்த ஹேர் நம்ம அப்படியே ஆடி. சோ இந்த மூணு இது வந்து கண்டிப்பா ஹேண்ட் பேக்ல இருந்தே ஆகணும்னு சொல்லுவீங்க? மொபைல், ஓகே, பர்ஸ், பேட். ஓகே, மூணாவது சொன்னது ரொம்ப நெசசரி பெண்களுக்கு, அது கரெக்டு தான். இப்போ வந்து நமக்கு ஷூட்டிங் வந்து காலிலும் இருக்கும் நைட்டும் இருக்கும், சில டைம் வந்து ரொட்டீன்ல அப்படியே போயிட்டு இருக்கோம், அந்த டார்க் சர்க்கிள் அப்படிங்கிறது வந்துடும்ல, அதை எப்படி நீங்க வந்து கம்மி பண்றீங்களா இல்ல மெயின்டைன் பண்றீங்களா இல்ல வராமலே நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லுவீங்க? அப்படி நான் எதுவும் ஓகே அதுக்காக எதுவும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் நான் எடுக்க மாட்டேன், லைக் இது வரைக்கும் எடுத்ததே இல்லை. ஓகே, அவங்க மேக்கப் பண்ற டைம்ல அது கன்சீல் பண்ணுவாங்க. நான் எப்பவுமே வந்து இப்போ நான் கொஞ்சம் ஏர்லியா தூங்குற மாதிரி ஆள இல்லை, லேட் நைட்டா தான் தூங்குவேன். ஸோ அதனால அது நான் ஒரு ஐயோ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கே அப்படி எதுவும் ஃபீல் பண்ண. ஓகே, சரி ஃபிட்னஸ் நான் பார்த்தா எப்படி கேரக்டருக்கு வேணும்னா கொஞ்சம் ஸ்லிம் ஆகுறது. ஓகே, செங்கனி கேரக்டருக்கு கொஞ்சம் எலச்சி இருந்தீங்களா? நல்லாவே நல்லாவே. அப்போ நீங்க ஜிம் போனீங்களா? ஜிம் எதுவும் போல. ஓகே, ஜிம்முக்கு போகணும்னு எனக்கு நோ ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா வீட்லயே வந்து கரெக்டா ஃபுட் சாப்பிட்ற அதோட குவான்டிட்டி நான் கம்மி பண்ணிட்டேன் அப்போ. அண்ட் பட் எல்லாத்தையும் சாப்பிட்டுதான் இருந்தேன், வீட்டுல தானே இருந்தேன். ஸோ எல்லாமே சாப்பிடுவாங்க, பட் நான் எடுக்கிற குவான்டிட்டி மட்டும் கம்மி பண்ணிட்டேன். அண்ட் யூடியூப் பார்த்து ஒர்க் அவுட்ஸ் வீட்டிலே பண்ணேன். ஓகே, தென் லைஃப் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் வந்து ஏதாவது பிளான் பண்ணி பண்ற ஆளா நீங்க இல்ல கோ வித் த ஃப்ளோவா? கோ வித் த ஃப்ளோ. ஃப்ளோ தான் நீங்க சொன்னதுல இருந்தும் எல்லாமே அப்படிதான் தெரியுது, கோ வித் த ஃப்ளோ தான். சரி, இப்போ சில பேர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா கூட நடிக்கிற சில ஆர்டிஸ்ட் பாக்குறப்ப கட்டாயம் இதெல்லாம் நம்ம பண்ணியே ஆகணும் போல நம்மளுடைய க்ரூமிங்க்காக அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது நினைச்சது உண்டா, இல்ல யாராவது இதை பண்ணணும் அப்படிங்கிறப்போ நீங்க அதை எப்படி வந்து ஃபீல் பண்றீங்க? அப்படி இல்லை, பட்
நோ சொல்லணும். ஸோ அதுக்கு நான் யூஸ்வலி வந்து ஐயோ நான் இப்போ நோ சொல்லிட்டேன்னு அவருக்கு அதை எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் தான். பட் இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம நிறைய வந்து நோ போல்டாக சொல்லணும்னு நான் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி அது நோ சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இண்டஸ்ட்ரியில் தான் எனக்கு தெரியும். பட் ஃப்ரெண்ட்ஸை விட இன்னும் கொஞ்சம் ஒரு சிஸ்டர் அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஓகே போல்டாக அந்த நோ சொல்லணும், அதை எப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்கேன். வேற இது சூப்பர். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் செக்ஷனில் கொஞ்சம் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஹானஸ்டாக உண்மையாக நான் இதெல்லாம் பண்ணவே மாட்டேன்னு நோ சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ. மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. அப்ளை நவ்.